ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அரை கிலோ மீன் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தூளெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி நீங்கள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறோம், அதனால நான் அதுக்கு தேவையான அளவு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அப்புறமா மசாலான்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் 1 பிஞ்சு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த கறிக்கு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம், அதனால நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து கிரேவி கிடைக்கும் கொஞ்சம். அப்புறமா நம்ம வந்து புளி தேவைப்படுது, இது 1 இன்ச் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. இது எப்படி செய்யணும்னா, அடுப்பில் கடாய் வச்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் தான் செய்ய போகிறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெந்தயமும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் ஜீரகமும் பொரிஞ்சதும் நம்ம வந்து பச்சை மிளகா, நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அது எல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போவே நம்ம வெங்காயமும் மல்லித்தலையும் கூட இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நீங்கள் நல்லா வதக்கணும், 3 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா வதக்கணும். இது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு 2 தக்காளி, இதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்குறேன். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி அதோடய எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதக்க ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைத்தில் நமக்கு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம மசாலா போட போகிறோம். மசாலா போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா தீஞ்சிரும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டு அதோடய பச்சை வாசனை மாறினதும் குழம்பு மசாலாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக சேர்ந்து வந்துடும். இந்த டைத்தில் நம்ம புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். இது புளிக்கரைசல் ஊற்றி நம்ம வந்து இது வந்து 1-2 மினிட்ஸ் கொதிக்க வைக்க போகிறோம். அது பச்சை வாசனை எல்லாம் மாறணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம மீன் சேர்த்துக்க போகிறோம். இது மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைத்தில் பச்சை வாசனை எல்லாம் மாறினதுக்கப்புறமா நீங்கள் மீன் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்துட்டு அடிக்கடி கிளறாதீங்க, ஜஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மீனில் மசாலா எல்லாம் பண்ணுறது மாதிரி அது எல்லாம் எடுத்து விட்டுட்டு சமப்படுத்தி மூடி போட்டு மூடிடுங்க. இது 1-5 மினிட்ஸில் மீன் குக் ஆயிரும். இந்த டைத்தில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வந்து 3/4 நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைத்தில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அடிக்க மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கலராதிங்க, மீன் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போவே தேங்காய் சேர்த்த உடனே நான் வந்து இந்த அளவுக்கு சேர்க்க போகிறேன் தண்ணி. எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இது கொதிக்கவும் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். இது வந்து 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் மாறினதுக்கப்புறம் தேங்காய் 2 மினிட்ஸ் கொதிச்சுன்னா மீனும் ஃபுல்லாக குக் ஆயிரும். மீன் குழம்பு தயார். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு என் சமையல். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.